ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிக்ராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 1986 ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான கரியிலக்காட்டு போலே. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு டேரக்டர், ஒரு ஃபிலிம் டேரக்டர், அவருடைய வீட்டிலேயே கொலை செய்யப்படுறார். இப்போ இந்த கேஸை கையில் எடுக்கிற படத்துடைய கதாநாயகன், இறுதியாக இதில் பின்னர் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளியார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போயிடலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் அச்சுதன் குட்டி. இவர் பேசிக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா டெப்யூட்டி சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ். இவர் ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவர் இவருக்கு அனில்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி, தம்பின்னா இவருக்கு உயிர். இதுபோக இந்த அனில்குமார் ஒரு பொண்ணை விரும்புகிறாப்புல ஷில்பா அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணும் தான் தம்பியோட சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம கதாநாயகனுக்கு தெரியும். இது இவருடைய பர்சனல் லைஃப். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பங்களா வீடு மாதிரி ஒரு வீடு ஒன்று காமிக்கப்படுது. அங்கே ஒரு வாட்ச்மேனு, அந்த வாட்ச்மேனுக்கு தனியாக அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு ஒரு ரூம் மாதிரி ஒன்று தனியாக கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல அந்த வாட்ச்மேனுடைய ரூமுக்குள்ளே, செக்யூரிட்டி ரூமுக்குள்ளே அவர் தூங்கிட்டு இருக்காப்புல, காலையில் பால்காரமாக நேராக வந்து பாலை ஊற்றிட்டு அவர் எழுப்புது. எழுப்புனா, ஐயோ லேட்டாயிருச்சு, நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடக்கூடாதா, இன்றைக்கி லேட்டா, ஐயோ நான் தெரியாமல் தூங்கிட்டேனே, இப்போ ஐயா வேற காஃபி கேட்பாரு, நான் மாட்டி இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வேமா அந்த பால் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் போய் பாலை காய்ச்சி காஃபியை போட்டு எடுத்து கொண்டு போய் நிற்கிறாப்புல, நின்னால் இவருக்கு அப்படியே கைகாலெலாம் உதறுது, முகமெல்லாம் ஒரே பதட்டமாகுது. டப்புன்னு அந்த சீனை கட் பண்ணால் உடனே போலீஸுக்கு கால் போகுது. இப்போ இந்த கேஸு நம்ம கதாநாயகனுடைய கையில் தான் வந்து சேருது. அதுவும் இது ஒரு ஃபேமஸான டேரக்டர் ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் அவருடைய வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸு. இந்த கேஸை கையில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் அந்த வீட்டுக்கு போகிறாப்புல போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கிறா அப்படின்னு அவர் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அங்கே ஒரு லேடிஸுடைய கர்ச்சீஃப் ஒன்று கிடைக்கிது. இது பத்தாததுக்கு இந்த ஹரிகிருஷ்ணன் அந்த ஃபேமஸான டேரக்டர் அவர் சடலமாக கிடக்கிறாரு. அவர் சடலம் எப்படி கிடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கட்டிலில் சாஞ்ச மணியமாக எதுலேயோ முட்டி தலை அப்படி பின்னாடி புலந்து ரத்தம் ஊற்றியிருக்கு, அன்கான்சியஸ் ஆகி அப்படி தான் அவர் இறந்து போயிருக்கார். இப்போ நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. இவருக்கும் இன்னும் ஒரு நபரோ இல்லை ரெண்டு நபரோ யாரோ ஒரு நபருக்கு ஒரு கைகலப்பு நடந்திருக்கு. இதில் அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. அதில் தான் அவர் கட்டிலில் விழுந்து பின்னாடி முட்டி இப்படி இறந்து போயிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கதாநாயகன் புரிஞ்சுக்கிறார். இப்போ நேராக நம்மளுடைய செக்யூரிட்டி தான் வர்றாப்புல. இவருக்கு உள்ளே கிடைச்சதில் இவருக்கு முக்கியமான ஒரே ஒரு தடையும் அந்த லேடிஸ் கர்ச்சீஃப் தான். இப்போ சரி நீங்கள் ஃபாரன்சிக் டீம்லாம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் மோப்ப நாய் வரைக்கும் வீட்டுக்கு வந்துடுது. வந்தால் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், சார் நமக்கு இன்னொரு தடையும் ஒன்று கிடச்சிருக்கு சார், நம்ம நாய் தான் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறாப்புல. என்னது அப்படின்னு கேட்டால், சார் ஒரு லேடிஸ் செப்பல் ஒன்று அங்கே கிடக்குது சார் அப்படின்னு அதையும் கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. அதையும் நம்ம கதாநாயகன், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, எந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதாக இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ இங்கே சொல்லிவிட்டு நேராக நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட தான் வர்றாரு. ஆமாம், நேற்று நைட்டு இந்த வீட்டில் தான் இருந்தீங்களா நீங்கள்? நான் இருந்தேன் சார், ஆனால் 5 மணிக்கு நான் வெளியே போயிட்டேன் சார் அப்படிங்கிறாரு அவர். 5 மணிக்கு வெளியே போயிட்டீங்களா? இது உங்கள் ஐயாவுக்கு தெரியுமா? அவர்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் சார் போனேன் நான். சரி நீங்கள் எப்போ திருப்பி வந்தீங்க? நான் நைட்டு 12 மணிக்கு தான் சார் வந்தேன். 12 மணிக்கு வந்தீங்க. நீங்கள் வரும்போது உங்கள் ஐயா இருந்தாரா? அது தெரில சார், நான் பார்த்தேன் லைட் எரிஞ்சிச்சு, லைட்டாக தொண்டையில் கமர்ற மாதிரி அப்படி ரெண்டு இரும்பு இருமிட்டு நான் வந்துட்டேங்கய்யா அப்படிங்கிறத அவருக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டு நான் டக்குன்னு படுத்துக்கிட்டேங்கய்யா, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு அந்த செக்யூரிட்டி. அதான் வாட்ச்மேனு, வீட்டு வேலைக்காரர் எல்லாரும் அவர் தான். ஏன்னா அந்த வீட்டில் யாரும் கிடையாது, நம்ம அந்த ஹரிகிருஷ்ணனுங்கிற அந்த டேரக்டரை தவிர. அதனால் வேலையாட்கள் அதிகமாக அங்கே கிடையாது. இப்போ இவர் இப்படி சொல்கிறாரு, வேறு யாராவது வருவாங்களா இங்கே அப்படின்னு கேட்டால், ப்ரொடியூசர்ஸு இந்த புதுசாக வாய்ப்பு தேடுற நபர்கள் அவங்கவுங்க வந்துட்டு போவாங்க, பட் சார் அதெல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணுறதில்ல சார் அப்படிங்கிறாரு அவர். ஸோ இப்போ நேற்று யாராவது வந்தாங்க இல்லை முந்தா நேற்று இந்த டைமுக்குள்ளே யாராவது வந்தாங்க, ஏதாவது ஒரு வாய் தகராறு அப்படி இப்படி ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா, சார் எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டம் ஒரு 9-10 நாளாக, கடைசி இந்த 9-10 நாளில் யாருமே இந்த வீட்டுக்கு வரலை சார், எனக்கு நல்லா தெரியும் சார், ஆனால் யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிறது தான் சார் எனக்கு புரியலை அப்படிங்கிறப்பில் அந்த வாட்ச்மேனை. இப்போ நம்ம கதாநாயகன் இந்த கேஸை கையில் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு 3 பொண்ணுங்க மேலே சந்தேகம். ஏன்னா சம்பவ இடத்துல அவருக்கு கிடைச்சது 2 தடயங்கள் தான். ஒன்று ஒரு லேடிஸ் செப்பல், இன்னொன்று ஒரு லேடி கர்ச்சீஃப். ஸோ இந்த விஷயங்களை வச்சு இந்த 3 பேரில் யார் குற்றவாளியாக இருப்பார் அப்படின்னு நம்ம கதாநாயகன் இறுதியாக எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை.
இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிச்சயமாக சொல்லுவேன் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். இந்த படம் முதல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை வந்து திரைக்கதை பண்ண அமைச்சதும் சரி, இந்த படத்தை இயக்குனதும் சரி பத்மராஜன் சார் தான். 1986 வெளியான ஒரு படம். அந்த டைமில் நார்மலாக சினிமா எப்படி எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குமோ, அதுவும் இந்த மாதிரி ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இல்லை மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் எப்படி இருக்குமோ அப்படி தான் அவர் எடுத்திருப்பார். ஸோ நீங்கள் இன்றைக்கு டேட்டுக்கு உலக படங்கள் பல படங்களை வேறு வேறு லெவலுக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு நீங்கள் போயிருச்சு, இந்த எதிர்பார்ப்பில் போய் இந்த படத்தை பார்க்காதீங்க நீங்கள். ஏன்னா இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகும். ஆனால் இந்த மீதி இருக்க ஒரு மணி நேரம் இருக்குது பாருங்கள், இந்த டைம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி மூணு பெண்கள் மேலே தான் நம்ம கதாநாயகன் சந்தேகப்படுறாருன்னா எதுக்கு சந்தேகப்படுவார்? இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் இந்த ஹரிகிருஷ்ணன்கிற இந்த ஃபேமஸான ஃபிலிம் டைரக்டரை கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தில் தான். இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் எதுக்கு அவரை கொல்லணும்? ஏதோ முன்பைகாக இருக்கலாம், அவர்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இவங்க, இப்படித்தான் காரணங்கள் இருக்கும் ரைட்டா? அப்போ இந்த மூணு பேர்த்துக்கும் அந்த ஹரிகிருஷ்ணனுக்கும் பின்னாடி என்ன உறவுகள் இருந்தது, இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறதுக்கான ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் தனியாக போகும். அது ஒரு ஸ்டோரி லைனாகவே போகும். அது ஒரு மணி நேரம் போகும். அந்த ஒரு மணி நேரம் மலையாள படங்கள் எப்படி டெட் ஸ்லோவாக இருக்குமோ அப்படித்தான் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இதை மைண்டில் வச்சுட்டு இந்த படம் பார்க்கணும்னா பாருங்கள். ஆனால் இந்த படத்துடைய கிளைமேக்ஸு நிச்சயமாக 98% ஆஃப் ஆடியன்ஸு இந்த படத்தில் என்ன கிளைமேக்ஸு, யார் கொலைகாரராக இருக்கும்னு நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்களோ நிச்சயமாக அந்த நபராக இருக்காது. என்னால் அடித்து சொல்ல முடியும். அப்படித்தான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரெண்டாவதாக, இந்த படத்தை நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் சொல்லணும். எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டதோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பாக இதில் ஹீரோவாக அந்த போலீஸ் ஆஃபீஸராக மோகன்லால் தான் பண்ணியிருப்பார். அந்த ஒரு ஃபேமஸான ஃபிலிம் டைரக்டர் ஹரிகிருஷ்ணன் ஒரு நபர் இறந்து போகிறார் இல்லையா, அந்த ஹரிகிருஷ்ணன்கிற அந்த ரோலை மம்மூட்டி பண்ணியிருப்பார். ஸோ இந்த ரெண்டு பெரிய ஸ்டார்ஸு, உங்களுக்கு தெரியும் மலையாள இண்டஸ்ட்ரியில் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்னு, இவங்க ரெண்டு பேரும் ஒரே படத்துக்குள்ளே அந்த கதாபாத்திரங்களை பண்ணியிருப்பாங்க. இது போக ரஹ்மான் சார் ஆகட்டும், ஸ்ரீபிரியா மேடம் ஆகட்டும், நிறைய பேர் இந்த படத்தில் காஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு நீட்டாக எந்தெந்த கதாபாத்திரங்களை யார் பண்ணால் நீட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நீட்டான ஒரு காஸ்டிங்கு, அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லையும் ரொம்ப நீட்டாக என்ன எதிர்பார்க்கப்பட்டதோ அதை அழகாகவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மம்முக்காவும் மோகன்லாலும் ஒரே படத்துக்குள்ளே இருக்கிறனாலேயே இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. இது வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மூணாவதாக, ஜான்சன் சாருடைய மியூசிக்கை நிச்சயமாக நீங்கள் சொல்லணும். பொதுவாகவே இந்த 1980-86 அந்த ரேஞ்சிலலாம் நமக்கெல்லாம் வந்து அந்த டைமில் ராஜா சார் பீக்கில் இருந்த டைமு. அப்போ இந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸு, இந்த க்ரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் ஒரு விதமான மியூசிக் வந்து ராஜா சார் இங்கே ஸ்கோரிங் பண்ணுவார். தமிழ் படங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு இந்த விடியும் வரை காத்திரி, 100வது நாள் படம்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இந்த படத்தில் ஜான்சன் பண்ணியிருப்பார். ரொம்ப அழகாகவே உட்கார்ந்துருந்தது இந்த படத்துக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே, குறிப்பாக அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே. அடல் கானண்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஆக்சுவலி அந்த டைமில் அது அடல் கானண்டாக ஃபீல் பண்ணப்பட்டிருக்கு. பட் இன்றைக்கெல்லாம் அது அடல் கானண்ட் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது யூஏ சர்டிஃபைடு படம் தான், அதை மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது, பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் மெலட்ராமாவாகத்தான் போகும். இது ஓகேன்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் போர்டு மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.